ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் அகைன். திஸ் இஸ் லவ்யா. ஸோ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபைன், ஓகே. இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக என்ன டாபிக் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னா, ஹிப்னட்டிசம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஹிப்னட்டிசம் அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு சொன்னதும் என்ன வரும் அப்படின்னா, ஒருத்தங்களை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நீ இதை பண்ணுன்னா பண்ணணும், நீ இது வந்து பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. ஸோ இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் வேவ் லென்த், நம்ம ஐ டு ஐ கான்டாக்ட், லைக் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய மைண்ட் தாட் வந்துட்டு வரும். கரெக்டாக. ஸோ ஆக்சுவலாக நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வந்தது ஹிப்னட்டிசம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒருத்தங்க வந்துட்டு நம்ம சொல்கிறத இன்னொருத்தங்க செய்கிறது தான். ஆனால் அதுலேயே வந்துட்டு ஹை கேட்டகரி லோ கேட்டகரிலாம் இருக்குது. ஸோ லோ கேட்டகரி ஹை கேட்டகரி தான் நான் சொன்ன மாதிரி நீ பண்ணுன்னா கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் கொடுத்து அவங்க பண்ணுவாங்கள்ல, அது வந்து ஒரு ஹை கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. ஒரு லோவான கேட்டகரி அப்படின்னா நம்ம மைல்டாக பேசியே வந்துட்டு ஒருத்தங்களை ஹிப்னடைஸ் பண்ணலாம். கரெக்டாக. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்மளோட ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப் சொல்கிறத கேட்பாங்க. அவங்க சொல்கிற விதத்தில் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டு சொல்கிறது வந்து ஒய்ஃப் கேட்டுக்குவாங்க. சரிங்க, சரி, அந்த மாதிரி வந்து கேட்டுக்குவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒன் டைப் ஆஃப் ஒரு சார்ட் ஆஃப் ஹிப்னட்டிசம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் ஆக்சுவல் மீனிங் ஆஃப் ஹிப்னட்டிசம். அதாவது நம்ம சொல்கிறத வந்துட்டு இன்னொருத்தவங்க கேட்டு ஓகேன்னு சொல்லி நடந்துக்குவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஹிப்னட்டிசம் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்ம சொல்கிற விஷயத்த கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு அளவுக்கு கேட்குறக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு வரும்போது அது ஹிப்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் உங்களுக்கு அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது ஹிப்னட்டிசம்லேயே. நான் இன்றைக்கி வந்து மில்டன் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மில்டன் மெத்தடில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, ஃபேக்ட் அண்ட் ஃபேக்ட் அண்ட் ஃபேக்ட் அண்ட் ஃபேக்ட் அண்ட் நம்ம ஒரு நம்ம ஒரு பொய் சொன்னாலும் கூட அதை அவங்க நம்புவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு பாஸ்டெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்தி விடுவாங்க. நீங்கள் நிறைய மூவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இப்போ வந்து சேரில் உட்காந்துருக்க, நீ வந்து ரிலாக்ஸாக உட்காந்துருக்க, இது வந்து உண்மையாக சேரில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க, அது உண்மை. ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன், அதுவும் உண்மை. நீ நல்லா ப்ரீத் இன் பண்ணிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிட்டுருக்கேன், அதுவும் உண்மையாக இருக்கும். இப்போ வந்துட்டு நீ அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்ட, உன் மைண்ட் அப்படியே காம் ஆயிடுச்சு, எதை பற்றியும் நினைக்க மாட்டேங்குது, நீ இப்போ ஒரு ஹாப்பியான ஒரு இதில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதெல்லாமே ஃபேக்டாக இருக்கும். அதெல்லாம் உண்மைன்னு வரும்போது அவங்க அடுத்து சொல்லுவாங்க, இப்போ உன் மனசுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதும் அந்த நம்மளோட மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்துட்டு ஆமாம் நமக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்டை சொல்றது, உண்மையை சொல்றது. ஒரு பொய்யை நம்ப வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு உண்மையை சொல்றோம், அடுத்து ஒரு உண்மையை சொல்கிறோம், அடுத்து ஒரு உண்மையை சொல்கிறோம், அடுத்து ஒரு, இந்த மாதிரி உண்மைகளை அடுக்காக சொல்லிட்டு வந்து கடைசியில் நம்ம ஒரு பொய்யை சொன்னாலுமே அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். ஸோ செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, ஒரு குவெஸ்டின் வந்துட்டு எழுப்புறது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சேல்ஸ்மேன் வந்து இதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, நார்மலாக அவங்க வந்துட்டு சஜெக்ஷனாக நீங்கள் இன்றைக்குள்ளே வாங்கிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எப்போ வாங்குவீங்கன்னு தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குவெஸ்டின் வந்துட்டு வைப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். எப்போ வந்துட்டு ஒரு பக்கத்தில் வந்து குவெஸ்டின் வந்து வருதோ அப்போ நம்ம சீக்கிரமாக வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். இப்போ நம்ம இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் நடக்கிற எக்ஸாம்பிள்ஸே வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்படின்னா அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, கடைக்கு போங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பையன் வந்துட்டு போகலன்னு வைங்களேன், எனக்கு தெரியல நீ எப்போ போவேன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு சரி நான் தானே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அவங்க வந்து போயிடுவாங்க. இது நார்மலாகவே உங்கள் லைஃப்பில் நடக்கும். கரெக்டாக. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹிப்னட்டிசம் தான். ஸோ இன்னும் நிறைய மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். பை பை, லவ் யூ ஆல். Welcome to my channel again. This is Lavya. Hi, hello, welcome to my. First step என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக எல்லா பக்கமும் மாதிரி நான் சொல்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு